வணக்கம். இன்று நெத்தலை மீன் குழம்பு வைப்பது எப்படி என பார்ப்போம். தேவையான பொருட்கள்: 3 தக்காளி பழம், நல்லா பழுத்த தக்காளி பழம். தக்காளி பழம் கொஞ்சம் கூட எடுத்துக்கணும், புளியை குறைச்சிக்கணும். 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், புளி பாருங்கள். மீன் மற்ற மீன் குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக எடுத்துக்குவேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. பிறகு அரைமுடி தேங்காய் எடுத்து முதல் பால் இரண்டாவது பழனை தனித்தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையான அளவு சுத்தம் செய்த நெத்தலி மீன்கள். இப்போ என்ன செய்யணும், எடுத்து வச்ச புளி இருக்கு இல்லையா, அந்த புளியை என்ன செய்யணும், நீங்கள் தேங்காய் பால் ரெண்டாவது பால் இருக்குல்ல அதில் நீங்கள் ஊற வைக்கணும். அந்த ரெண்டாவது பாலில் குழம்ப நல்லா கூட்டி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தக்காளி பழத்தை சிறு துண்டுகளாக வெட்டிக்கணும். ஒரு வெங்காயத்தையும் அந்த பச்சை மிளகாயும் நல்லா இடித்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுக்கிட்டேன். அப்புறம் தாளிக்க கொஞ்சோண்டு வெந்தயத்தை எடுத்துக்கிட்டேன். சரியா, இப்போ அந்த கூட்டி வச்ச குழம்புல நீங்கள் என்ன செய்யணும், மிளகாத்தூள் போடணும், குழம்பு தூள், மீன் கறி தூள் போடணும். இப்போ நான் வந்து வீட்டில் அரைச்சி சொந்தமாக அரைச்ச தூள், ஸோ அந்த தூள் வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 கரண்டி தூளை போடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கும், திக்கு கலாஞ்சி அம்மன் போட்டால் வச்சுருப்போம். ஸோ அதை 4 கரண்டி போட்டு இப்போ என்ன செய்யணும், குழம்பை நல்லா கரைச்சிக்கணும். அதன் பிறகு அந்த இடித்து வச்ச வெங்காய பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அதையும் அதில் போட்டுடணும். போட்டுட்டு தக்காளி பழம் இருக்கு இல்லையா, அடுத்தது அந்த தக்காளி பழத்தையும் அதில் எடுத்து போடணும். போட்டு நல்லா நீங்கள் கரைக்கணும் குழம்ப. அந்த எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கணும். இல்லை இடித்து போகிறோம் அதெல்லாம் போடலாம், அதுவும் ஒன்றும் இல்லை. நான் நல்லா பழுத்து தக்காளினால நான் அதிலேயே வெட்டி போட்டுட்டேன். குழம்புலாம் அந்த மாதிரி கூட்டின பிறகு தான் கடைசியாக என்ன செய்யணும், தேவையான அளவு உப்பு அதில் போடணும். அளவு நல்லா உப்பு அதில் சேர்ற மாதிரி கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கணும். பிறகு நீங்கள் நல்லா மூடி போட்டு ஒரு பாத்திரம், குழம்பு வைக்கிறதுக்கு என்ன பாத்திரம் பாய்க்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வைக்கணும். ஸோ அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை திறந்து விட்டு கொஞ்சம் சட்டி சூடுகிற வரைக்கும் காத்திருக்கணும். சட்டி நல்லா சூடுகிறதும் நல்லெண்ணெயை ஊற்றணும். நல்லெண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடுகிறதும் நீங்கள் தாளிக்க வச்சுருந்த வெந்தயத்தை அதில் போடணும். கொஞ்சம் வெடிக்கும் பாருங்கள், வெடித்து கொஞ்சம் மணம் வரும், சவந்த நேரத்துக்கு வரும், கருக்கக்கூடாது. அதுக்காட்டி என்ன செய்யணும், அதில் நீங்கள் வெட்டி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயத்தை அதில் போடணும். வெங்காயத்தை போட்டு நன்கு நல்லா வதக்கணும். வதக்கணும், வெங்காயமும் கொஞ்சம் சிவந்த வர மாதிரி இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் சிவந்து வரணும் வந்ததும் அந்த தாளிக்க வச்சுருந்த கூட்டி வச்சுருந்த குழம்பு என்ன செய்யணும், அதில் ஊற்றிடணும். எல்லாத்தையும் ஊற்றிடணும். ஊற்றி பிறகு நீங்கள் என்ன செய்யணும், மூடி போட்டு அது கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுருக்கணும். அதன் பிறகு நீங்கள் அடுப்பை திறந்து பார்க்கணும். கொதி வந்ததும் நீங்கள் கொதிச்சிருக்கு. இப்போ என்ன செய்யணும், அந்த கொஞ்சம் கிண்டி விடணும். கரண்டியால் நான் கீழே நினச்சி அடி பிடிச்சிருக்கேன் நினச்சி பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சுத்தம் செய்த நெத்திரி மீனை எடுத்து அந்த குழம்புல போடணும். குழம்புல போட்டு திருப்பி கரண்டி எடுத்து கொஞ்சம் அந்த மீன்லாம் அதில் உள்ளுக்கு போகிற மாதிரி கொஞ்சம் லேசாக நீங்கள் கிண்டி விட்டுக்கணும். கிண்டி விட்டு அதன் பிறகு திருப்பியும் நீங்கள் மூடியை போட்டு மீன் வேகிற வரைக்கும் வேக வைக்க வேண்டும். பிறகு கொஞ்சம் நேரம் குழம்பு நல்லா கொச்சதும் இந்த சின்ன சின்ன மீன் தான் நெத்திரி மீன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். திறந்து நீங்கள் மீன் வந்துருச்சான்னு பார்க்கணும். பார்த்தாலே தெரியும் மீன்லாம் லேசாக சுருங்கின மாதிரி இருக்கும், அந்த முள் வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா வந்துருச்சுன்னு அர்த்தம். அதன் பிறகு தேங்காய் பாலில் மொதல் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பால் அதை ஊற்றணும். ஊற்றி கரண்டியில் நல்லா கொஞ்சம் குழம்பு லேசாக கிண்டி, ரொம்ப கிண்டக்கூடாது, மீன்லாம் உடஞ்சிடும். லேசாக பாருங்கள், லேசாக கிண்டிட்டு என்ன செய்யணும், திருப்பியும் மூடி போட்டு திருப்பி ஒரு கொதி வர வரைக்கும் நாங்கள் மூடிடணும். பிறகு கொஞ்ச நேரத்துலேயே அந்த தேங்காய் பால் கொதி வந்துடும், அது ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொதி வந்து பாருங்கள், இப்போ நெத்திலி மீன் குழம்பு தயார். பாருங்கள், ஒன்று மீன்லாம் உடஞ்சிருக்காது. இருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதுவரை நிறைய காணொலிகள் பதிவிடப்படும். நன்றி.